மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் சிக்கன் விரும்பிகள் அடுத்ததா விரும்பி சாப்பிடுற ஐட்டம் காடைகள் அந்த காடையை பத்தின பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்கு காடைகள் ஒரு சிறிய பறவை இனத்தை சேர்ந்ததுங்க நியூ வேர்ல்டு காடை ஓல்டு வேர்ல்டு காடை பட்டன் காடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலி இருக்கு ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருபது வெரைட்டிஸ் ஆஃப் காடை இருக்குங்க சில பேருக்கு காடைனால என்னன்னு தெரியல இப்போ தெரிஞ்சிடும் காடைகள் சின்ன சைஸ் புறா மாதிரி இருக்குங்க நல்லா வளர்ந்த காடை பார்த்தீங்கன்னா நூத்தம்பது கிராம் எடை இருக்கும் அதிகபட்சமா பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் வளருங்க அவ்வளவு குட்டி சைஸா பொதுவா சில வகை காடைகள் பாத்தீங்கன்னா மாதிரி நிலத்திலேயே சுத்தும் நிலத்திலேயே கூடு கட்டி முட்டை போடும் தேவைப்பட்டதுன்னா தம் கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு பறக்கும் அப்படின்னா மினியேச்சர் கோழின்னு சொல்லணும் ஜப்பான்ல இருக்கிற காடைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சைஸ்ல மட்டும் இல்லைங்க குணத்திலையும் மத்த பறவைங்க மாதிரி இது ரொம்ப தூரம் பறந்து மைக்ரேட் ஆகும் ஆனாலும் நம்ம ஆளுங்க பிடிச்சி வருத்துருவாங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல நாடுகள்ல காடை சண்டை விட்டுருக்காங்க காடைகளை யூஸ் பண்ணி வேட்டையும் ஆடி இருக்காங்க வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த காடைகளை எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி பாபிக்யூ பண்ணி சாப்பிட்டு டேஸ்டா இருந்திருக்கு அப்புறம் என்ன ஃபுட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க காடைகள் பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிடும் ஒரே நேரத்துல பதிமூணு முட்டைகள் வரைக்கும் போடுங்க இருபது நாள் அந்த முட்டைகளை அடகாக்கும் எங்க அதை அடகாக்குறது நம்ம ஆளுங்க முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்களே காடைகள் வளர்ந்து பெருசா வர வரைக்கும் எது ஆண் எது பெண் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது கரெக்டா இனப்பெருக்கம் பண்ற டயத்துல தான் அத கண்டுபிடிக்க முடியும் இதே மாதிரி மனுஷங்களும் இருந்தா குற்றங்கள் பெருசா குறையும் காடை இறைச்சியில புரோட்டீன் அதிக அளவுல இருக்கு அதே நேரம் கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கு புரோட்டீன் தேவைப்படுறவங்க அதை அதிக அளவில் சாப்பிடலாம் ஆனால் உடம்புக்கு சூடு அதிகம் பார்த்து சாப்பிடுங்க பெண் கடைகள் ஏழு வாரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் முட்டை போடுறதுக்கு தயாராகிடும் ஈவினிங்ல தான் இது பெரும்பாலும் முட்டைகளை போடுங்க அதோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா குட்டியாக டெக்ஸ்டர் டிசைனோட அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக இருக்கும் காடைகளில் பெண் காடை ரொம்ப அமைதிங்க ஆனால் ஆண் காடைகள் ரவுடிஸ் இந்த இனப்பெருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆண் காடைகளோட கண்ணை குத்தி குருடாக்கும் வித்தியாசமா சவுண்ட் ஏற்றி நம்மளை கடுப்பேற்றும் யூர் ரவுடி காடை கோழிகளை விட காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதனால இப்போ காடை வளர்ப்ப நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இது சைஸ்ல கம்மியாக இருந்தாலும் லாபம் அதிகமாக தருதான் நம்மளும் காடை பண்ண வச்சுருவோமா எல்லாத்துலேயும் கலப்படம் வந்த மாதிரி காடைகள்லையும் இப்போ கலப்படம் வந்துருச்சுங்க ஜப்பான் காடைகளோட கலப்பினம் பண்ண காடைகள் இப்ப நிறைய பரவிட்டு இருக்கு இது எடை அதிகம் ஆனால் ஹைபிரிட் ஸோ நம்ம நாட்டு காடைகளாக பார்த்து வாங்கி வளருங்க சாப்பிடுங்க இருங்க ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு வித்மி உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்